மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ உங்களுடைய எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் எல்லாருமே ரொம்ப அருமையா கொண்டு போயிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா, சோ இன்னைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா, இன்னைக்கே வந்து உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்தாலும் ஏ நோட்டிபிகேஷன் வந்தாலும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா, உங்களுக்கு ஒரு பக்காவான ஷெடியூல். ஒரு இப்போ சரி ஓகே, இன்னைக்கு எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னோம்னா என்ன அர்த்தம், 75 டேஸ்ல வந்து எக்ஸாம் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த 75 டேஸ்க்கு வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு இருக்கணும். இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வருதோ வரலையோ அது அப்பாற்பட்ட விஷயம், அதை விடுங்க. பட் 75 டேஸ் நம்ம வேற லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுற வீடியோஸா இருக்கட்டும், நோட்ஸா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சூப்பரா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இடமா யுவர் ஹோப் சேனல் இருந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் ரொம்ப அழகா போச்சு, அதுக்கப்புறமா வந்து செகண்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா, இப்போ சின்ஸ் நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு கிட்ட வரப்போகுது அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருமே வந்து டெஸ்ட்டுக்காக நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா, மேம் எங்களுக்கு வந்து இந்தந்த மாதிரி டெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த வந்து நான் சொல்ல போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா, நம்ம எல்லாருமே வாழ்க்கையில வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயங்கரமா ஒரு வெறித்தனத்தோட தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னோம்னா, சில சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்றப்போ நம்மளுக்கு கண்டிப்பா டவுன் ஆகுது, ஓகேவா. ஸோ ஃபேமிலி சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ நம்ம இவ்வளோ நாள் நம்ம படிச்ச ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து வீணா போயிடவே கூடாது. அதே போல எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம படிச்சதுல எதுவுமே வந்து வீண் கிடையாது இல்லையா. ஸோ அப்படி படிச்சோம் அப்படின்னோம்னா அதுக்கான வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க தான் செய்ய போகுது. பட் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் எந்த லெவல்ல இருக்குங்கிறது முக்கியம். என்னதான் நீங்க வந்து நீங்க ஒரு வேலையை செஞ்சு முடிக்காததுக்கு ரீசன்ஸ் நிறைய விஷயங்களை சொல்லலாம், இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு, பட் உண்மையாலுமே உங்களுக்கு வெறுத்தனம் இருக்குன்னா, பல சூழல்களின் மத்தியிலும் பல காரணங்களின் மத்தியிலும் நம்மளால வெற்றியை காண முடியும், அந்த படிக்கட்டை நம்மளால ஏற முடியும், ஓகேவா. சோ அந்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா, 75 டேஸ் ஃபயர் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த 75 டேஸ் எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா, உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வீடியோ கிளாஸஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அதுக்கான டீடைல்டு சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஈச் சப்ஜெக்ட்லயுமே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு, டெய்லியுமே நம்மளுக்கு லைவ் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, மெகா ஃபயர் ரிவிஷன்ஸ் இருக்கு. அண்ட் தென் வந்து ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ரிவிஷன் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா மாக் டெஸ்ட்டுமே இருக்கும், அதுவும் 10 மாக் டெஸ்ட் இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இதுல ஜிஎஸ் எடுக்கல நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க, புரியுது உங்களுடைய ஃபீலிங்ஸ். ஆனா வந்து இப்ப நம்ம வந்து டிஎன்பிசி சிவில் இன்ஜினியரிங்கான விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம பாக்குற வீடியோஸும் கிளாஸஸும் வெறும் டிஎன்பிசி ஏஇக்குன்னு மட்டும் பொருந்திடாது. எஸ்எஸ்சியா இருந்தாலும், டிஆர்பியா இருந்தாலும், ஆர்ஆர்பியா இருந்தாலும், கேட்டுக்கா இருந்தாலும், நம்மளுடைய நோட்ஸ் எல்லாம் பக்கவா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஈச் சப்ஜெக்ட் டெஸ்ட்டுமே இருக்கு, அதே மாதிரி ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு 10 மார்க் டெஸ்ட்டுமே இருக்கு. லைவ் டிஸ்கஷன் பேச்சுலர்ஸ் நிறைய பேர் சேரணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும், லைவ் டிஸ்கஷன் இருக்கும், 10 மார்க் டெஸ்ட் இருக்கும், அண்ட் தென் வந்து நோட்டிபிகேஷனுக்கு அப்புறமா மெகா ரிவிஷனுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க வந்து இதுல 2000 பே பண்ணினா போதுமானதா இருக்கும். பட் எனக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னம்னா, நீங்க 1500 பே பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னம்னா, உங்களுக்கான ஷெடியூல் என்ன அப்படிங்கறத சொல்றேன். ஷோலி தட் இஸ் அன் ஏண்ட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதாவது என்னன்னா, எல்லா ஒரு விஷயத்துக்குமே எல்லாவற்றுக்குமே வந்து ஒரு முடிவு இருக்குது, ஓகேவா. அதுக்கான தொடக்கமா இன்னைய நாளை வச்சுக்கோங்க. இன்னைக்கே இப்பவே நீங்க தொடங்குங்க, இன்னைக்கே இப்பவே நீங்க ஜாயினும் பண்ணுங்க. சோ இதனுடைய முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பா யூ ஆல் வில் ஷைன் மக்களே, சூப்பராவே ஷைன் ஆவீங்க. ஸோ வந்து என்னென்ன டேட்ல என்னென்ன நீங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஷெடியூல் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா, 28, 29, 30, அதாவது நாளைக்கு நாள் நினைக்கி அதுக்கு மறுநாள், சரி ஓகேவா. இது வந்து மார்ச் மந்த். ஸோ 28, 29, 30 என்ன பண்ண போறீங்க, சாயில் அண்ட் ஃபவுண்டேஷன் வீடியோஸ், நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க. அப்ப நீங்க வீடியோஸ் பார்த்தே ஆகணும், ஏன்னா வீடியோஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷன் வந்தீங்கன்னா தான் டிஸ்கஷன் ஃபயரா இருக்கும். டிஸ்கஷனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா, மார்க் டெஸ்ட் நம்ம நோட்டிபிகேஷன் பிறகு வர மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா தான் மார்க் டெஸ்ட்ல உங்களால அதிகப்படியான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து நீங்க ஏஇ எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னம்னா, டேம் ஷியூர் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், ஓகேவா. சோ நீங்க என்ன பண்ண போறீங்க, 3 நாள் வந்து சைலன்ட் ஃபவுண்டேஷன் கிளாஸ் வீடியோஸ் பாப்பீங்க, அப்புறமா 3 டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும் வித் 30 நடக்கும், ஓகேவா. சோ ஈச் டெஸ்ட் கேரிஸ் 30 questions, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ சைலன்ட் ஃபவுண்டேஷன் கிளாஸ் வீடியோஸ் பாப்பீங்க, அதுக்கப்புறம் 3 சைலன்ட் ஃபவுண்டேஷன் ரிலேட்டடா 3 டெஸ்ட் எழுதுவீங்க. அதே மாதிரி ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா,
மூணு நாளுக்குள்ள நீங்க அந்த வீடியோஸ் நம்மளுடைய கிளாஸஸ் வீடியோஸ் பாக்குறது ரொம்ப ஈஸி மக்களே. என்ன பண்ணுங்க, நம்மளுடைய நோட்ஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் எடுத்துருங்க. ஓகேவா? சோ பிரிண்ட் எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு நம்மளுடைய கிளாஸ் இதே மாதிரிதான் மக்கள் எங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா, ஹைட்ராலிக்ஸ்ல வந்து இப்படிதான் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருப்போம். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா, உங்களுக்கு எவ்வளவு ஸ்பீட்ல வச்சு என்னுடைய வீடியோ நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா கேளுங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி வீடியோஸ் வைக்கிறீங்க வித் மெட்டீரியல்ஸோட ஃபயரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மூணு நாள்ல முடிக்கணும், அதுதான் உங்களுடைய டார்கெட். ஓகேவா? சோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ராத்திரி தூங்காதீங்க, ஐபிஎல் பாக்காதீங்க, இன்ஸ்டாகிராம் குள்ள போகாதீங்க, யூடியூப நோண்டாதீங்க, எந்த விஷயமே பாக்க. நம்ம குரூப்ல லிங்க் போடுறோமா, வீடியோஸ் அட்டன் பண்றீங்களா, அதோட நீங்க நெட் ஆஃப் பண்ணிட்டு படிக்க போகணும். இதுதான் நீங்க செய்ய வேண்டிய விஷயமே. ஒரு அஞ்சு நிமிஷம் இன்ஸ்டாகுள்ள போறேன் அப்படின்னா அஞ்சு அவர் எப்படி போறதுன்னு தெரியாது. ஆனா படிக்கிறதுக்கு உட்கார்ந்தா மட்டும் மக்களே நான் அஞ்சு அவரா படிச்சேன் மேடம், இப்பதான் மேடம் தூங்கினேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஸ்டாக்குள்ள போகவே கூடாது, ஐபிஎல் உங்களை அந்த ஆசை வந்து உங்களுக்கு வரவே கூடாது. நீங்க ஏஐ ஆயிட்டு தான் ஐபிஎல் பாக்கணும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில எப்பவுமே மக்களே நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னோம்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னா ஒரு விஷயத்த இழந்துதான் ஆகணும். எல்லாருக்குமே கருப்பு நாட்கள் அப்படிங்கிறது எல்லாருடைய லைஃப்லயுமே இருக்கும். பட் இதை வந்து நம்ம என்ன நினைச்சுப்போம் தெரியுமா, ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல, மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்வோடவே நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாருமே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பிளாக் டேஸ் இருக்கதான் செய்யுது. பட் அதுல இருந்து வெளியில வந்து நம்ம எந்த அளவுக்கு சாதிக்கிறோம், எந்த அளவுக்கு மத்தவங்க பார்வையில வந்து நம்ம சிரிப்பாவும் சந்தோஷமாவும் இருக்கோம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தான் இருக்குது. அதனால நீங்க வந்து உங்களுக்கு நடந்து முடிஞ்ச விஷயங்களா இருக்கட்டும், நடந்துட்டு இருக்க விஷயங்களா இருக்கட்டும், ஒருவேளை அது உங்களை துக்கப்படுத்துற விஷயமா இருந்தா அடைச்சி தூக்கிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு நீங்க பாட்டு உங்களுடைய லைஃபை எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாப்பியா மூவ் ஆன் பண்ணலாம்னு உங்களால முடியுதோ, ஹோப்போட ஹாப்பியா மூவ் ஆன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா, நீங்க வந்து 3-4-5 அதாவது ஏப்ரல் 3-4-5 வந்து ஹைட்ராலிக்ஸ் வீடியோஸ் பார்த்து முடிப்பீங்க. முடிச்சதும் ஹைட்ராலிக்ல 4-6-7-8 வந்து ஹைட்ராலிக்ஸ்ல டெஸ்ட் எழுதுறீங்க. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டீல் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே நாள நீங்க பாக்கலாம். ஆக்சுவலி ஆர்சிசி அண்ட் ஸ்டீல்ன்றது ஒரே சப்ஜெக்டா நம்மளுக்கு ஏஇல கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டீல் வீடியோஸ பாக்குறதுக்கு உங்களுக்கு நான் ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன். சோ அந்த ரெண்டு நாள் டைம் பார்த்துட்ட பிறகு என்ன பண்ணீங்க, ஸ்டீல் டெஸ்ட்டை வந்து 11-12 எழுதிடுறீங்க. அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து 13-14-15 உட்காந்து வீடியோஸா நீங்க பாத்துடணும். அண்ட் தென் வந்து இதுல வீடியோனுடைய கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம கிட்ட 13 வீடியோஸ் கிட்ட இருக்கும். ஓகேவா? குவெஸ்டன் டிஸ்கஷனோட இருக்கும். பட் நீங்க வந்து முதல்ல சப்ஜெக்ட் வீடியோஸை பாத்துருங்க. இப்ப ஸ்ட்ரக்சருக்கு வந்தீங்கன்னா 15 வீடியோ இருக்கும், ஆர்சிசிக்கு 12 வீடியோ இருக்கும், எஸ்ஓஎம்க்கும் ஒரு 12 வீடியோ இருக்கும். இதெல்லாம் வந்து வெறும் கிளாஸுக்கான வீடியோ சொல்றேன், ரெக்கார்டட் வீடியோஸ் சொல்றேன், சரியா? சோ அந்த மாதிரி ஸ்டீலுக்குமே இருக்கும், ஜியோடெக்கு. ஜியோடெக் அப்படின்னும் போது சாயில் ஃபவுண்டேஷன் ரெண்டுமே அது உள்ள இருக்கு, புரியுதுங்களா? அதே மாதிரி ஃப்ளூயிட் ஹைட்ராலிக்ஸ்ல அந்த ஹைட்ராலிக்ஸ்லயே உங்களுக்கு இரிகேஷனுக்கு தனியாகவும் ஹைட்ராலிக்ஸுக்கு தனியாகவும் எல்லாத்துலயுமே உங்களுக்கு குவெஸ்டின்ஸ் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னோம்னா, இப்ப அதே மாதிரி எஸ்ஓஎம் பார்த்து 13-14-15 முடிப்பீங்க, 16-17-18 டெஸ்ட் எழுதிருவீங்க. இதே மாதிரி ஆர்சிசி வந்து பாத்தீங்கன்னா 19-20-21 பாப்பீங்க, 22-23-24 ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டெஸ்ட் அழகா எழுதுவீங்க. நீங்க அந்த டெஸ்டை எழுதிட்டு எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கான டிஸ்கஷன் உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியுது, கூகுள் ஃபார்ம்லயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். பட் எனக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் வேணும் மேடம், இல்ல இந்த க்வெஸ்சனை நீங்க டிஸ்கஷன் பண்ண மாதிரி வேணும்னா அதுக்கான வீடியோஸ்மே உங்களுக்கு நான் ஷேர் பண்றதுக்கு நான் உண்மையாலுமே சொல்றேன் மக்களே. உங்களுக்கு வந்து நீங்க டெஸ்ட் எழுதுறீங்களா, டெஸ்ட்டுக்கு வந்து டிஸ்கஷன் வேணுமா, தாராளமா நாங்க பண்றோம். இல்ல மேம் நாங்க முடிச்சிட்டோம், எனக்கு இப்பவே டெஸ்ட் வேணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கும் நாங்க தாராளமா பண்றோம். நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடா ஹெல்ப் பண்றதுக்கு வி ஆர் சோ சோ ரெடி. இதுதான் என்னுடைய மக்களுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன். அதே போல வந்து 25-26-27 நீங்க படிச்சு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் முடிப்பீங்க, 28-29-30 டெஸ்ட் எழுதிருவீங்க. அதே போல டிரான்ஸ்போர்டேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா 1-2-3 அதாவது மே மாசம் உங்களுக்கு வந்து இங்க நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, இங்க வந்து நீங்க வந்து 4-5-6 டெஸ்ட் எழுதிட்டு இருப்பீங்க. பட் எங்களுடைய மக்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் மக்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படிங்கறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். 7-8-9 வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா இன்ஜினியரிங் சர்வே வீடியோஸ் பார்த்துட்டு 10-11-12 வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா சர்வே ரிலேட்டட் டெஸ்ட் எழுதுவீங்க. 13-14-15 வீடியோஸ் பார்ப்பீங்க, 16-17-18 டபுள்யூ டெஸ்ட் எழுதுவீங்க. அதே மாதிரி தான் இதே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுக்கு வந்து ரெண்டு நாள் தான் தியரி பார்ட்டு, ஆனா நிறைய வீடியோஸ் பாக்குற மாதிரி தான் இருக்கும். பட் யூ ஆல் ஷுட் கம்ப்ளீட் வித்இன் 2 டேஸ். இது வந்து கம்ப்ளீட் தியரி தான், இதுக்கு வந்து நீங்க பல நாள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கலாம் கூடாது. ஸோ பில்டிங் மெட்டீரியல்ஸ், அந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கான டெஸ்ட். அதே மாதிரி 23-24 வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டும் அண்ட் எஸ்டிமேஷன் இருக்கு இல்லையா, அந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் ரெண்டு நாளாக பார்த்து முடிக்கணும், அந்த ரெண்டு நாளில் டெஸ்ட் எழுதலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. உங்களுடைய மார்க் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய செல்லக்குட்டி ஃபர்ஸ்ட் பேட்ச் மக்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன்.
ஏன் அப்படின்னோம்னா, இவங்க வந்து நம்ம கிட்ட ரொம்ப நாளா இணைஞ்சிருக்காங்க, இவங்க வந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து அழகா அந்தந்த நாளுக்கான வீடியோஸ் படிச்சுட்டாங்க. சோ உங்களுக்கு மக்களே நான் வந்து என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு வந்து மே மாசம் அதே ஒரு ரிவிஷன்ல நீங்க கலந்துக்கணும்னா தாராளமா நீங்க கலந்துக்கலாம். நாங்க என்ன போறோம்னா, மே மாசம் முதல் ரெண்டு நாள் எஸ்ஓஎம் மெகா ரிவிஷன் நடக்கும், அடுத்த ரெண்டு நாள் ஸ்டீல், அடுத்த ரெண்டு நாள் ஹைட்ராலிக்ஸ், அடுத்த ரெண்டு நாள் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், அடுத்த ரெண்டு நாள் ஆர்சிசி, அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன், சாயில், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், ப்ராஜெக்ட் எஸ்டிமேஷன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னோம்னா, உங்களுக்கு 22ஆம் தேதி மே மாசத்தோட மெகா ரிவிஷனை நம்ம க்ளோஸ் பண்றோம். ஓகேவா? சப்போஸ் சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 25ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஃப்ரீ தான். ஓகேவா? அந்த நாட்கள்ல நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ரிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னோம்னா நம்ம செய்ய போறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. 5 மார்க் டெஸ்ட் நடக்கும். அது என்னென்ன தேதியில நடக்குது, எப்போ பண்ண போறோம் அப்படிங்கறத நான் இதுல குறி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப செகண்ட் பேட்ச் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க் டெஸ்ட் நடக்கும். என்னென்னக்கே க்வெஸ்சன் டிஸ்கஷன் இருக்குதுன்றத நான் சொல்லிட்டேன். மெகா ரிவிஷனுக்கான டேட்ஸ்மே உங்களுக்கு இருக்கும். இந்த PDFமே நான் குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஈவன் இப்ப தேர்ட் பேட்ச் நீங்க வந்து சேர்றீங்களா, நாளையில இருந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கே படிக்கிறீங்க, இன்னைக்கே நீங்க சேர்றீங்க அப்படின்னா, நீங்களுமே என்ன பண்ணலாம், இந்த மெகா ரிவிஷன் கிளாஸ்ல நாங்க வரலாமான்னு கேட்டா நீங்க தாராளமா வரலாம். வி கேன் ஜாயின் யூ, யூ கேன் ஜாயின். ஸோ நீங்க வந்து நீங்க இந்த கிளாஸஸ்மே பார்க்கலாம். பட் என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் இங்க இருக்கு. நீங்க இதை கம்ப்ளீட்டா முடிக்கணும். அந்தந்த தேதியில அதான் நீங்க முடிச்சு அந்தந்த டேட்ல நீங்க டெஸ்ட்டும் எழுதி ஃபயரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சூப்பரா ஏ ஆகிறதுக்கான அருமையான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொரு ஒரு கூடுதலான விஷயம், இன்னைக்கு வந்து மேம் வந்து ஒரு ஃபயரான ஒரு க்வெஸ்சன் டிஸ்கஷன் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ சாயில்ல இருக்க போகுது ஓஎம்ஜி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாயில்ல இந்த க்வெஸ்சன் டிஸ்கஷன் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா 7:00 இன்னைக்கு க்வெஸ்சன் டிஸ்கஷன்ல நீங்க யாராச்சும் அழகழகா ஆன்சர் பண்றீங்க அப்படின்னும் போது, மேம் நான் டெஸ்ட் பேட்ச்ல சேர்றேன் அப்படின்றவங்களுக்கு அதுக்கான ஆஃபர்ஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா, இது பார்ட் ஏ. இதுல வந்து நீங்க வின் பண்றவங்களுக்கு கேஷ் பிரைஸ் கொடுக்குறேன்னு மேம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அவங்க காசுல இருந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா, அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஸோ இந்த குவிஸ்ல வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த அப்புறம் நம்மளுடைய டெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள்மே இன்னைக்கு அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய பேட்ச் பத்தினா ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸ்மே எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே சொல்லிட்டேன். சிவில் கிளாஸஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம், அதுவுமே தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய நோட்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் பாக்கும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸாம்க்கு கிட்ட வரப்போது. நோட்டிபிகேஷன் வரல அப்படிங்கறதுனால ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க, நோட்டிபிகேஷனுமே நம்மளுக்கு வந்துரும். சோ அது ப்ராப்ளம் கிடையாது. நீங்க படிச்சிருக்கீங்கங்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாவே. சோ அதையுமே பாத்துக்கோங்க. சோ ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, செகண்ட் பேட்ச் பத்தி தெரிஞ்சிருச்சு, தேர்ட் பேட்ச் நீங்கதான், நீங்க நாளையில இருந்து நம்மளோட இணைவீங்க. சோ உங்களுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது இதுதான். சோ நீங்க இதை கண்டிப்பா பாத்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வேணும் அப்படின்ன பட்சத்தை நான் உங்களுக்கு குரூப்லயுமே இதை ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ பாருங்க மக்களே, உங்களுக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு எனக்கு நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு நான் மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காம yourhopechannel@gmail.com இதுதான் எங்களுடைய மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில போடுங்க. வாழ்க்கையில வந்து நீங்க உண்மையாலுமே ஒரு நல்ல பொசிஷன்ல வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னோம்னா கண்டிப்பா அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை போடணும் மக்களே. ஹார்ட் ஒர்க் இல்லாத எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு நடக்கவே நடக்காது. ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னோம்னா, ஒரு பெரிய கல் எடுத்துட்டு போயிட்டு உளிகளை வச்சு செதுக்கிட்டே இருந்தாரு. செதுக்கி அதை ஒரு சிற்பமா மாத்தி அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சிற்பத்தை ஒரு நல்ல பொசிஷன்ல வைக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாரு, சில படிக்கட்டுகளை அமைச்சு அந்த படிக்கட்டுகள் எல்லாம் தாண்டி ஒரு உயரமான இடத்துல அந்த சிலையை எடுத்துட்டு போய் வச்சு அதை ரசிச்சு பாக்குறப்போ அவருக்கு ஒரு விஷயம் மனசுல பட்டுச்சான். அதாவது என்ன அப்படின்னோம்னா, பல நாட்களாக தன்னுடைய உளியால நம்ம அடிச்ச அடியல தாங்கி கொண்ட அந்த கல் ஒரு நாளில் சிற்பமாக மாறுகிறது. ஆனால் நான் அடிக்கும் பொழுதே எந்த ஒரு சிறுக்கல்லானது அந்த பெருங்கல்லில் இருந்து விழுந்ததோ அது எல்லாரும் மிதித்து போகிற படிக்கல்லாய் மாறி போனது அப்படின்ற விஷயத்த அவர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரான். இதுல இருந்து வாழ்க்கையில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப பாடுபடுறேன், எனக்கு என்னடா இது எப்ப பார்த்தாலும் ப்ராப்ளமாவே இருக்குது அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னம்னா, உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு அடியை கூட தாங்கலைன்னா நீங்க எல்லாருமே மிதிக்கிறதுக்கு எதுவான படிக்கல்லா தான் இருப்பீங்க. பட் எல்லா அடியுமே நீங்க தாங்கி வாழ்க்கையில ஒரு சூப்பரான பொசிஷன்ல உங்களை ஹார்ட் ஒர்க் ஆல நீங்க வரீங்கன்னா, எல்லாரும் உயர்ந்து பார்க்கிற ஒரு மிகப்பெரிய அழகான சிற்பமாக நீங்க மாறுவீங்க. சோ
உங்களை எல்லாரும் மதிக்க ஆரம்பிப்பாங்க. சோ மிதிக்கப்படணுமா மதிக்கப்படணுமா, இன்னைக்கு நீங்க அழறீங்களா நாளைக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கான உங்களுடைய முயற்சி நாளைக்கான உங்களுடைய உயர்ச்சி. பி வித் ஹோப் அண்ட் ஸ்டே வித் யுவர் ஹோப். மக்களே, உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது கிட்டக்கா இருக்கு, அதுக்கான ஹார்ட் ஒர்க்க கண்டிப்பா போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதே பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம எனக்கு சொல்லுங்க. நம்ம எடுக்க போற எக்ஸாம் மட்டும்தான் நான் எடுக்க போறேன் அப்படின்றது கிடையவே கிடையாது. இது ரிலேட்டடா இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்க எழுதலாம். சோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சோ நீங்க நம்பிக்கையா நம்மளுடைய கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? பாய் ஆல் மக்களே, டேக் கேர்.